Hi friends, welcome to Suvetin. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chicken pulao எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் எல்லா ஹோல் ஸ்பைசஸ், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 டு 15 cashew nuts சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு 8 டு 10 அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் ரெண்டா வெட்டி போட்டுக்கோங்க. இந்த புலாவுக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் காரமா இருக்கும். வேற எந்த இதுவும் நம்ம வந்து தனி மிளகாய் பொடி அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல. நல்லா வந்து இந்த காரம் வந்து அந்த எண்ணெயில இறங்கனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்டு ஒரு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறோம். மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. மூடியை போட்டு அந்த தக்காளி வேக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அது மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த புலாவுக்கு அந்த பச்சை மிளகாயும் இந்த ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தான் காரமாக இருக்கும். வேறு எதுவும் நம்ம சேர்க்கணும் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் இல்லாட்டி வந்து அந்த பிரஸ் பீச் சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் மூடி போட்டு அதை வதங்க விடுங்க. இல்லை நீங்கள் லெக் பீஸ் அந்த மாதிரி தைப்பாட்டு சேர்க்குறதுனா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி 4 கப் நான் ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து நம்ம எந்த கப்பில் நம்ம அளவு எடுத்தோமோ அதில் வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், ரிமைனிங் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1:2 ரேஷியோ, அதாவது 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். மூடி போட்டு அந்த நொர வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்க்குறோம். இது செஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க ரைஸை. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப கிளறி விடாமல் லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ உப்பு எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்த்துட்டு நீங்கள் மூடி வைக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வந்து இந்த ரைஸில் வந்து எல்லாமே ஈர்த்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தோசைக்கல் வச்சு நீங்கள் தம் போடலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் வச்சு வந்து மூடி வச்சுட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸில் ஸ்லோ குக்கிங்கில் இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணலாம். கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சதுக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த உதிரி உதிரியான நல்ல சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.